ஹலோ எவ்ரிவான், நம்மளாம் எல்லாருக்குமே இந்த வாஸ் எங்கே யூஸ் பண்ணணும், இந்த வேர் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். இந்த வாஸ் அண்ட் வேர் வந்து நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதாவது பாஸ்ட்டில் ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸாக எப்போ நடக்குதோ அங்கே தான் நம்ம வந்து இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த வாஸ் அண்ட் வேர் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிங்குலர் நவுன்ஸ் வந்துச்சுன்னா, அதாவது ஐ, ஹீ, ஷீ, இட்டு இந்த மாதிரி சிங்குலர் நவுன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வாஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே ப்ளூரல் நவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், யூ அப்படிங்கிறது வந்து சிங்குலர் தானே, அதை எப்படி ப்ளூரலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரலாம். ஏன்னா யூங்கிறத வந்து நம்ம வந்து நீனு சொல்லும் போது நம்ம யூ தான் சொல்லுவோம், இதுவே நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து யூ தான் சொல்லுவோம். அதனால் யூ வந்து ப்ளூரல் நவுன்குள்ளே தான் வரும். ஸோ சிங்குலர் நவுன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் நவுன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நவ் லெட்ஸ் டூ சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஐ டேஷ் ரீடிங், ஐ வாஸ் ரீடிங், ஹீ டேஷ் பிளேயிங், ஹீ வாஸ் பிளேயிங், தே டேஷ் குக்கிங், தே வேர் குக்கிங், யூ டேஷ் ஸ்லீப்பிங், யூ வேர் ஸ்லீப்பிங், தே டேஷ் ஸ்பீக்கிங், தே வேர் ஸ்பீக்கிங். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் மீனிங் பார்க்கலாம். ஐ வாஸ் ரீடிங், ஐ வாஸ் ரீடிங் அப்படின்னா நான் ரீட் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஹீ வாஸ் பிளேயிங் அப்படின்னா அவன் விளையாண்டு கொண்டிருந்தான். தேவர் குக்கிங் அப்படின்னா அவர்கள் சமையல் செய்து கொண்டிருந்தார்கள். யூவர் ஸ்லீப்பிங் அப்படின்னா நீ தூங்கி கொண்டிருந்தாய். தேவர் ஸ்பீக்கிங் அப்படின்னா அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், ஹீ டேஷ் ரைட்டிங், இந்த இடத்துல வாஸ் வருமா இல்லை வேர் வருமா அப்படிங்கிறத கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.